உயர் பதவிகளில் நேரடி நியமன முறைக்கான அறிவிப்பை ரத்து செய்தது ஒன்றிய அரசு. காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் எதிர்ப்பை தொடர்ந்து பணிந்தது ஒன்றிய அரசு. என்ன விலை கொடுத்தாவது பாஜகவின் சதிகளை முறியடிப்போம் என்று ராகுல் காந்தி உறுதி. நேரடி பணி நியமன விவகாரத்தில் ஒன்றிய அரசு பின்வாங்கியதை சுட்டிக்காட்டி பதிவு. ஆறு கால பூஜை நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் கனகசபை தரிசனத்தை தடுக்கக்கூடாது. சிதம்பரம் நடராஜர் கோயில் பொது தீட்சிதர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீது வழக்கு பாய்கிறது. முன்னாள் பதிவாளர் உள்ளிட்டோர் மீதும் குற்றவியல் வழக்கு தொடர தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் முடிவு. பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட கொல்கத்தா மருத்துவமனைக்கு சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. நாடு முழுவதும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய 8 பேர் கொண்ட உயர்மட்ட குழு அமைக்கவும் ஆணை. மராட்டிய மாநிலம் தானேவில் பள்ளியில் 4 வயது சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். பதல்பூர் ரயில் நிலையத்தை பெற்றோர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்பட ஆயிரக்கணக்கானோர் முற்றுகையிட்டு போராட்டம். தொழில் வழிகாட்டி ஆலோசகர் உள்ளிட்டு 1474 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர். மீன்வளம், வேளாண்மை, கால்நடை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கான புதிய கட்டடங்கள் திறப்பு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைப்பு. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். ஒப்பந்த காலம் முடிந்த பின்னரும் தான் நடித்த விளம்பரத்தை ஒளிபரப்பியதாக நடிகை தமன்னா புகார். பிரபல தங்க நகை விற்பனை நிறுவனம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.